கண்ணால் காண முடியாத ஒரு அபிஷேகம் இருக்குது. அதை நம்மால் சும்மா வெறுமையாக இல்லை உட்காந்து பார்க்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் தன்னுடைய உடலை அவர் பரிசாக கொடுத்துட்டு போயிருக்கிறார். நற்கருணைங்கிற அடையாளத்தை கொடுத்துட்டு போயிருக்கார். இதை வைத்து நீ பாரு, நானும் தெரியுவேன், நான் செய்த செயல்களும் உனக்கு தெரியணும். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருச்சி அருங்குடை இல்லம் என்கிற யூடியூப் சேனல் இதோ எங்களுடைய இல்லத்திலிருந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சேனல். ஆகவே நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் அதிலே எங்களுடைய நிகழ்ச்சிகளை கண்டு ஆண்டவருக்குள்ளே இன்னும் அதிகம் ஆழமாக நீங்கள் கடந்து செல்ல உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு நமஸ்காரமும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் சுத்தமான ஒரு நேரம் இது. ஆண்டவருடைய அன்பு நம்மை நிரப்புகிற ஒரு நேரம். நற்கருணை நாதராய் நம்மோடு வாசம் செய்கிற கடவுள் அவர் விரும்புகிற நேரம் அல்ல, நாம் விரும்புகிற நேரத்தில் எல்லாம் நம்மை சந்திக்க அவர் இரக்கத்தோடு இறங்கி வருகிற நேரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதோ இந்த இரக்கத்தின் நேரத்திலே ஆண்டவர் நம்மை சந்திக்க வந்திருக்கிறவர். அவர் நம்மை தேற்ற வந்திருக்கிறவர். அவர் நம்முடைய எல்லா விதமான பாவ காரியங்களையும் கழுவி பரிசுத்தப்படுத்த வந்திருக்கிறவர். அவர் வருகிற போது விடுதலை, அவர் வருகிற போது ஒரு மகிழ்ச்சி, அவர் வருகிற போது ஒரு விதமான மன அமைதி, நிறைவு. இதோ இந்த அபிஷேகங்களுக்குள்ளே நீங்களும் நிறைவாய் கடந்து செல்ல ஆண்டவரை இந்த பாடல் வழியாக ஆராதித்து பாடி துதிக்கிற நேரம். ஆண்டவரை துதிக்கிற நாவுகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இதோ நீங்களும் இந்த பாடலில் இணைந்து உங்கள் காதுகளில் கேட்கிற அந்த வார்த்தைகளை சொல்லியாவது ஆண்டவரை ஆராதிப்போம். இறைவன் உங்களை தொடும்படியாய் உங்கள் பாத்திரத்தை அவருடைய பாதத்திலே எடுத்து வையுங்கள். இசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே, எங்கள் ஏக கர்த்தரே. அப்ரஹாமின் தெய்வமே, இசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே, எங்கள் ஏக கர்த்தரே. அப்ரஹாமின் தெய்வமே, இசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே, எங்கள் ஏக கர்த்தரே. அப்ரஹாமின் தெய்வமே,
ஈசாக்கின் தெய்வமே யாக்கோபின் தெய்வமே எங்களின் கர்த்தரே சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன் நாமம் சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன் நாமம் விடுதலையும் செவிடருக்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தரே குருடருக்கு பார்வையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையும் செவிடருக்கு கேள்வியுமாய் குணப்படுத்தும் கர்த்தரே சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன் நாமம் சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன் நாமம் ஆராதனை செய்தியும் அழுவோரின் கண்ணீரை துடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தரே அடிமைகளுக்கு விடுதலையும் எளியோருக்கு நற்செய்தியும் அழுவோரின் கண்ணீரை துடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தரே சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன் நாமம் சேனைகளின் கர்த்தரே ஆராதிப்போம் உன் நாமம் தாங்கி இருக்கின்றவரே ஹல்லேலூயா 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 நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி பிதாவே நன்றி பிதாவே நன்றி தூயாவியானவரே நன்றி தூயாவியானவரே எங்களோடு வாசம் செய்பவரே எங்களோடு வாசம் செய்பவரே எங்கள் மீது அக்கறையாயிருப்பவரே எங்கள் மீது அக்கறையாயிருப்பவரே எங்களை பாதுகாப்பு
பாதுகாக்கின்றவரே எங்களை பாதுகாக்கின்றவரே உமக்கு நன்றி ஐயா உமக்கு நன்றி ஐயா ஹalleluya 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 ஆண்டவர் மாட்சியில் உறைந்திருக்கிற தேவன் நமக்காக இந்த மகிமையான நற்கருணையின் அடையாளத்திலே அவர் இறங்கி வந்திருக்கிற தாழ்ச்சிக்குரிய கடவுளாக இருக்கிறார். இதோ இவரை நாம் தொடர்ந்து ஆராதிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கிருபைக்குள்ளே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பெயராலே நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் என்ன செய்வாரோ அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவர் தன் பிள்ளைகளை அவர் எப்பொழுதுமே கண்டித்து திருத்தி கொண்டே இருப்பவர் மட்டுமல்ல, அவர் ஆண்டவருடைய வழியிலே நடக்கிற பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார், அவர் அரவணைக்கிறார், அவர்களை கொஞ்சுகிறார். நம்மளாம் ஒரு குழந்தைய, நமக்கு பிடித்தமான ஒரு குழந்தை நல்லது பண்ணிட்டாங்க அல்லது ஏதோ ஒரு நல்ல செயல் செய்துட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வோம், நம்ம உடனே தூக்கி கொஞ்சி செல்லம் அவ்வளோ அழகாக பேசிருச்சு அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா. அவங்க ஏதாவது ஒரு நல்ல வேலை செஞ்சிட்டாங்கன்னா அதை எல்லாத்திட்டையும் சொல்லி நம்ம மகிழ்ச்சி அடைவோம். ஆண்டவர் அதையே தான் செய்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இதோ இந்த அருமையான நேரத்தில் நம்ம ஆண்டவரை எப்படியாக ஏற்றுக்கொள்வது, எப்படி கடவுளிடத்திலே நம்ம அணுகி செல்வது என்பதை குறித்து நம்ம ஒரு சில காரியத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேருக்கு கடவுளிடமிருந்து எப்படி அந்த ஆசீர்வாதங்களை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது அறிய முடியாதபடி இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும், இன்றைக்கி நிறைய பேர் நிறைய புஸ்தகம்லாம் வருதுங்க, நிறைய பேர் எழுதி போடுறாங்க ஜெப புஸ்தகங்கள். இதை என்ன செய்கிறாங்க, ஏதாவது ஒரு ஜெப புத்தகத்தை வாங்கி வீடுகளில் அடுக்கி வச்சுக்கொள்கிறோம். அந்த ஜெப புத்தகத்தை என்ன செய்கிறோம், நம்ம எடுத்து படிக்கிறோம். 1000 துதியாக இருக்கட்டும் அல்லது ஜெபமாக இருக்கட்டும், இப்படி நிறைய புத்தகங்கள் இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் ஓகே, நம்ம புத்தகங்கள் எல்லாம் உதவி செய்யும் இல்லைன்னு சொல்லலை. அது எப்போன்னா நம்ம ஜெபிக்க முடியாத நேரத்தில் நம்ம புத்தகத்தினுடைய உதவியை நாடலாம். மற்றபடி நமக்கு ஜெபிக்க ஆண்டவர் எண்ணத்தை கொடுத்துருக்கிறார், வார்த்தையை கொடுத்துருக்கிறார். ஆண்டவரை நம்ம முதல் படியாக என்ன செய்யணும்னா புகழ்ந்தேத்தணும். ஆண்டவரை புகழ தெரியாத நாவு கடவுளுடைய கிருபைகளை பார்க்க முடியாத கண்களோடு தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், பைபிளில் நம்ம பார்க்குறோம் பாருங்கள், 1 குறிப்பேடு 13:8 அவர் என்ன ஆர்ப்பரித்து கரம் தட்டி ஆண்டவரை வாயார புகழணும்னு வேதம் சொல்லுது. 1 குறிப்பேடு, நிறைய உதாரணம் இருக்குது, நீங்கள் பைபிளை திறந்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிக்கலாம். 1-2 நாங்கள் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறோம். 13:8 பார்க்குறோம், தாவீதும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தங்கள் முழு ஆற்றலுடன். நல்லா கவனிங்க, தாவீது யார், ஒரு அரசன். அவனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் எல்லாரையும் கூட்டி சேர்த்துட்டார். நம்மளாம் என்னென்னத்துக்கோ சேர்ப்போம், ஆனால் அரசியல் தலைவர்கள் எதுக்கோ தங்களுடைய பெருமையை புகழ் சாற்ற ஆட்களை சேர்ப்பாங்க. ஆனால் இந்த தாவீது இஸ்ரேல் மக்களை எதுக்கு கூட்டி சேர்க்கிறாரு பார்த்தீங்களா, கடவுளை புகழ்றதுக்காக. இஸ்ரேல் மக்கள் அனைவரும் தங்கள் முழு ஆற்றலுடன், ஆற்றல்னால் எப்படிங்க, டான்ஸ் ஆடணும்னா ஆடணும், பாடணும்னா வாயை திறந்து பாடணும், அல்லேலியா சொல்லணும்னா கையை நல்லா உயர்த்தணும், இதுதான் ஆற்றல் வெளிப்படணுங்க. எனக்கு இந்த கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் என் கையை இவ்வளோ தூரம் தூக்க முடியாத நிலைமைக்கு வரும். என் கையை இந்த ஷோல்டரில் வலி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தூக்க முடியாது. அப்போ நான் என்ன செய்வேன், கையை இவ்வளோ தூரம் தான் தூக்குவேன். ஏப்பா இவ்வளோ கை தூக்கலை அப்படின்னா நான் சொல்லுவேன், இங்கே வலி இருக்குது தூக்க முடியாதுங்க அப்படின்வேன். இங்கே வலி இருந்தாலும் தூக்க முடியாது, மனசுக்குள்ளே வேதனை இருந்தாலும் வலி இருந்தாலும் உன்னால் கையை தூக்க முடியாது. இந்த கையை நீங்கள் வலுக்கட்டாயமாக தூக்குறீங்க அப்படின்னா ஆண்டவர் எல்லா வழியையும் மாற்றி போடுவார். பாருங்க, தாவீது அரசர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் முழு உள்ள ஆற்றலுடன் கடவுளுக்கு முன்பாக, பார்த்தீங்களா, கடவுளுக்கு முன்பாக சுரமண்டலங்கள், யாழ்கள், மத்தளங்கள், கைத்தாளங்கள், எக்காலங்கள். ஒரு பாட்டு பாடணும்னா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் போதும். இன்றைக்கி பிரதர் வந்து ஒரு பொட்டி வச்சுருக்கிறார், அந்த பொட்டிக்குள்ளேயே எல்லாம் வந்துருச்சு. அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் தனித்தனியாக வாசித்தாங்க. இப்போது அந்த பொட்டி வாசிக்கும், மியூசிக்கை போட்டுட்டால் அந்த பொட்டி டம் டம்னு அடிக்கும், பாட்டு பாடும், எல்லாம் செய்யும்.
ஆனால் அதை பாட விட்டுட்டு நம்ம உட்காரக்கூடாது இல்லையா. இசை கருவிகள் எல்லாம் எத்தனை சேர்த்து வச்சுருக்காங்க பாருங்க, எக்காலங்கள் இவற்றை இசைத்து மகிழ்ச்சி பொங்க ஆர்ப்பரித்து பாடினர். ஆர்ப்பரித்துனா எப்படிங்க, மனசுக்குள்ளேயே பாடுறதா, இதுக்கு பேர் ஆர்ப்பரிப்பா. ஆர்ப்பரித்துனா வாயை திறந்து கையை கரங்களை அசைத்து ஆர்ப்பரித்து பாடுறது. குழந்தைங்க ஆர்ப்பரிக்கிறார்கள்னு சொல்லுவோம், வயசானவங்க ஒரு நாலு பேர் உட்காந்து எந்திரிக்க முடியாமல் நடக்க முடியாமல் கையாடிக்கிட்டு அவங்க ஒரு ஓரமாக உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நம்ம சொல்லுவோமா? அங்கே முதியவர்கள் நான்கு பேர் ஆர்ப்பரித்து அவர்கள் பேப்பர் வாசிக்கிறாங்க சொல்லுவோமா? இந்த ஆர்ப்பரித்துங்கிற வார்த்தையை நான் ரவுண்ட் பண்ணுறேன். ஆர்ப்பரித்துனா அது மகிழ்ச்சியில் வெளிப்படணும். வெளிப்படாத மகிழ்ச்சி கடவுளுக்கு வேண்டாம். கடவுளை எப்போ நீ அமைதியாக ஜெபிக்கணுமோ அப்போ ஜெபி. உடனே நம்ம மனசு பிசாசு கவுண்டர் ஆக்ஷன் போடுவான், ஆ பைபிள் சொல்லியிருக்குல்ல, போய் கதவை சாத்திக்கிட்டு போய் தனி அறையில் ஜெபின்னு தானே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு இடத்துல தாங்க சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஆர்ப்பரித்து ஜெபி ஆர்ப்பரித்து ஜெபின்னு சொல்லி வாயார கடவுளை புகழ்ந்து பாடுன்னு சொல்லி பல இடத்துல சொல்லியிருக்கிறார். நிறைய இடத்துல சொன்னது நமக்கு தெரியலைங்க, ஆனால் நமக்கு சாதகமானது ஒன்று எங்கேயோ உள்ளக்க இருக்குது, அதை நம்ம பிடிச்சிக்கிறோம். அது எதற்காக சொன்னார் கதவை தாளிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னாருன்னா, வெளி வேஷமாக இருக்காதுன்னு சொன்னார். அவ்வளோதான், வெளி வேஷமாக இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் அவர் என்ன செய்யினார், பரிசெயர் சதுசெயர்லாம் சந்தை வெளிகளெல்லாம் போய் நின்றுட்டு அவங்க அங்கே எல்லாரும் பார்க்க முடியாத ஜெபிக்கிறாங்க, அப்படி நீ ஜெபிக்காத, அந்த வெளி வேடம் வேண்டாம், நீ போய் கதவை சாத்திக்கிட்டு தாளிட்டு ஜெபிச்சாலே போதும், உன் தகப்பனுக்கு தெரியும்பா, அந்த கான்டெக்ஸ்டில் அதை சொன்னார். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை பிடிச்சிக்கிட்டு ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிறோம். திருப்பாடல் 5:11 சொல்லுது பாருங்கள், உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர், அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர், அவர்கள் என்னாலும் கழித்து ஆர்ப்பரிப்பர். பார்த்தீங்களா, நீங்கள் ஆண்டவர்கிட்ட அடைக்கலம் புகுந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்லவே தேவையில்லை, உங்கள் மனசு ஆட்டோமேட்டிக்காக ஆர்ப்பரித்து கழித்து பாடும், ஆர்ப்பரிக்கும், அது மகிழ்ச்சியால் அது திளைத்து பாடும். நீர் அவர்களை பாதுகாப்பீர், அப்போ கடவுள் அவர்களை பாதுகாப்பார், உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஆக நாம் அடைக்கலம் புகணும் ஆண்டவருடைய கரத்தில். அந்த அடைக்கலம், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, இதை கொடுத்தீங்கன்னா நான் இதை செய்வேன் அப்படின்னா ஆண்டவர் தூக்கி உன்னை தூர போட்டுட்டு போயிட்டே இருப்பார். இதை செய்யுங்க ஆண்டவரை, இதை நான் செய்கிறேன், இல்லை இல்லை, எதிர்பார்க்காம ஆண்டவர் கேட்காம நம்ம செய்யணுங்க. இப்போது நம்ம கூட ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம ஒரு வேலை செய்கிறோன்னா அவங்க ஒரு வேலை செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், செய்யலைன்னா என்ன செய்வோம், நம்ம கூப்பிட்டு கேட்போம், ஏப்பா நான் இந்த வேலையை செய்கிறேன் அந்த வேலையை செய்கிறேன், நீ என்னப்பா அப்படியே உட்காந்துருக்குற, கேட்போமா இல்லைங்களா, இது எதிர்பார்ப்பு. அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கு முழுசாக கொடுக்கணும். ஆண்டவர் கேட்டு கேட்டு கொடுக்கறது இல்லை, எதை எது கட்டளை இதெல்லாம் கொடுப்பேன், அது மீன் தீரெல்லாம் கையை கட்டிப்பேன், இல்லை, அதை கடந்த அன்பு ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குற போது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், அப்போ தான் நம்ம அடைக்கலம் புகுறோம், ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் விட்டுட்டு வரேன் அப்படின்னா வரணும். ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுன்னா ஓடணும், நில்லுன்னா நிற்கணும், உட்காரனா உட்காரணும், இல்லை நான் நின்னனா நல்லா சொல்லுவேன், ஆண்டவர் உட்கார சொல்கிறாருன்னா உட்காரு, ஆண்டவர் விட்டுற சொல்கிறாரா விட்டுரு. அப்போ ஆண்டவர்கிட்ட அடைக்கலம் புகக்கூடிய பிள்ளைகள் தான் இதை அறிந்து செயல்பட முடியும். இந்த அடைக்கல மாதான்னு ஒரு பேர் இருக்குது பாருங்கள், அடைக்கல மாதான்னு ஒரு மாதாவுக்கு ஒரு பேர் வைப்பாங்க வச்சுருக்காங்க. அது சொல்கிறாங்க, அவர் வீரமா முனிவர் உட்காந்தி அவர் எதுவும் எழுதிட்டு இருந்தாராம். அப்போ மாதாவுடைய ஆலயம் அது. அப்போ என்ன செய்கிறாரு, அந்த மாதாவுக்கு வந்து ஒரு புறா வந்து அடைக்கலம் புகுது, அவர் அடிபட்டு இறக்கைகள் அடிபட்டு ஏதோ காயப்பட்டு அவர் மடியில் வந்து அது படுத்துக்குச்சு, போக மாட்டேங்குது. அப்போ அவர் அந்த புறாவை எடுத்து மெதுவாக தடவி கொடுத்து அதுக்கு காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு அதை ரொம்ப பத்திரப்படுத்தி சரி பண்ணி விட்டார். அப்போ அவர் யோசிக்கிறாரு, இந்த புறா என்கிட்ட வந்து அடைக்கலம் புகுந்துச்சு, அப்போது இதே மாதிரி தானே நம்ம அந்த அன்னைக்கிட்ட போய் அடைக்கலம் புகுறோம், அம்மா எங்களை காப்பாற்றுங்க, மகன்கிட்ட போய் எங்களுக்காக பேசுங்க அப்படின்னு அம்மா கிட்டே போய் ஒரு தாய்கிட்ட பிள்ளைங்க எப்படி அடைக்கலம் புகுமோ அப்பா கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுக்கு அது மாதிரி நம்ம அடைக்கலம் புகுறோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்தார், மாதாவுக்கு பேர் அடைக்கலம் மாதான்னு வச்சார். பைபிளை பாருங்கள், அடைக்கல நகர்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்குது, அந்த ஊருக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டின்னா உன்னை யாரும் கொல்லக்கூடாது. இன்றைக்கி நிறைய அடையாளங்கள் நமக்கு இருக்கிறது. அப்போ கடவுள்கிட்ட எவன் ஒருத்தன் ஆண்டவர்கிட்ட ஒடியாந்து அடைக்கலம் புகுறானோ அவன் ஆண்டவர் காப்பாற்றிடுவார், அவனுடைய எல்லா குற்றங்களையும் ஆண்டவர் அழிச்சிடுவார்.
நீங்கள் என்ன செய்யணும்னா ஆண்டவர் இடத்துல அடைக்கலம் புகக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். திருப்பாடல் 47:1 சொல்லுது, மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். இன்றைக்கி நாம் இந்த ஆர்ப்பரிக்கக்கூடிய மனநிலை இல்லாததுனால நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே போகலை. நம்ம அடுத்த ஆன்மீகத்தினுடைய ஆழத்துக்குள்ளே எப்படி போக முடியும்? அதனால தான் நிறைய பேர் என்ன செய்கிறோம், ஒரு வெற்று விசுவாசத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், விசுவாசம் வெளிப்படுத்த முடியல, விசுவாசத்தினுடைய தலங்களை நம்ம வந்து காட்ட முடியல. நம்ம என்ன செய்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், வரமாக இருக்கிறோம், அதனுடைய வழிபாடுகள்லாம் வேடிக்கை பார்க்குறோம், வந்துடுறோம். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு மனசுக்குள்ளே ஏதாவது வருத்தமா, வலியா, நோயிலிருந்து விடுதலை வேணுமா, நீங்கள் என்ன செய்யணும்னா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கணும். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிற போது வல்லமையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இப்போது பாடகர் குழு நாங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ துதிக்க போகிறோம். நீங்களும் இதுவரைக்கும் துதிக்கலை, ஏதோ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் வந்து ஒரு வேடிக்கை பார்த்துட்ருக்குறீங்க, யூடியூப்பில் எத்தனையோ ப்ரோக்ராம் வருது, அதே மாதிரி இதையும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து உங்கள் ஃபோனை ஓரமாக வச்சுட்டு நீங்கள் எங்களோட சேர்ந்து துதிங்க. ஆண்டவர் உங்களை இப்போது ஆவிக்குரிய அபிஷேகத்தில் நிரப்ப போகிறாரு. ஆண்டவருடைய கிருபை உங்களை தொடும், இது உறுதி, இது உண்மை. இதை நீங்கள் செய்து பாருங்கள், உங்கள் உள்ளத்தில் ஒரு இணைமுறையாத ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆகவே தான் இந்த துதியின் கன மகிமையின் மத்தியில் இறைவன் செயலாற்றுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக உங்களை சாட்சியாய் ஆண்டவர் எழுப்பப் போகிறார். எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு முன்பாக கரங்களை உயர்த்தி துதிப்போம். ஹல்லேலூயா, 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 Hallelujah, 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 நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதோ இந்த அருமையான நேரத்திலே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீருடைய ஆவியின் வல்லமையினாலே நிரப்புவீராக, பரிசுத்த வல்லமையினாலே நிரப்புவீராக, கிருபையினால் நிரப்புவீராக. அவர்களுடைய வேதனை வழிகளிலிருந்து அவர்களை விடுவிக்கிற வல்லவராம் நல்லவரையுடைய ஆவியினாலே நிரப்புவீராக, அவர்களை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியின் கிருபையாலே நிரப்புவீராக. தேவ ஆவி அவர்களுக்குள் செயலாற்றும்படியாக, தெய்வீக மகிமை செயலாற்றும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரை நோக்கி கூப்பிடுங்க, பரிசுத்த ஆவியானவரே வாரும் என்று கூப்பிடுங்க. என் உள்ளத்தை நிரப்பும் ஆவியானவரே, இதோ என்னை நிரப்பும் ஆவியானவரே என்று கூப்பிடு. வெல்கம் தி ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரை நீ கூப்பிடுகிற போது அவர் உன் இதயத்தின் உட்பணங்களை நிரப்புவார். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. இதோ இந்த பாடலை, இந்த வரிகளை நம்ம பாடப்போகிறோம். ஆண்டவர் உன்னை இப்போ தொடப்போகிறார். உன்னுடைய வழிகள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றிற்கும் அவரால் விடை சொல்ல முடியும். அவருக்கு இயலாத காரியம் எதுவுமே இல்லை. ஒரு விசை உள்ளத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தில் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தாரும் ஆண்டவரே, ரே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. தேவா பொழிந்திடும்
வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ஹல்லேலூயா 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 ஆண்டவரோடு கூட ஒரு விசை பேசு மகனே என் மகளே நீ பேசு கண்களை மூடி பேசு ஆவியானவர் உன்னை நிரப்புகிற நேரம் இது ஹல்லேலூயா 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 நன்றி ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை ஆராதனை செய்கின்றோம் கண்ணீர் கவலைகளை மாற்றுகிறவரே கவலைகளை போக்குகின்றவரே இருதயங்களின் விருந்தாளியே எங்கள் மத்தியில் இறங்கி வந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஐயா ஆண்டவர் பாரங்களை மாற்றுகிறார் உன் கண்ணீரை காண்கிறார் உன் வீட்டுக்குள்ளே அவர் அடியெடுத்து வைக்கிறார் உம்மீது அவர் பிரசன்னமாய் நிறைந்து நிற்கின்றார் ஹல்லேலூயா 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 ஆண்டவருக்குள் நீங்கள் நிறைந்து ஜெபித்திருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை தொட்டிருக்கிறாரு சுகப்படுத்த அவர் தயாராக இருக்கிறாரு நெகேமியா 8:6 நம்ம பார்க்குறோம் எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார் மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி பார்த்தீங்களா கரங்களை என்ன செய்கிறாங்க கைகளை உயர்த்தி கைகள் கையை உயர்த்தி இல்லை கைகளை உயர்த்தி அப்படின்னா என்ன ரெண்டு கையும் உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதில் உரைத்தார்கள் வாயால் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த தெய்வத்தை துதிச்சாங்க ஆமாம் இவர் மகிமைக்குரியவர் மாட்சிக்குரியவர் ஆமேன்னா அது சொல்கிறது உண்மைதான் அப்படியே ஆகட்டும் என்று சொல்கிற வார்த்தை அப்போ அந்த வார்த்தையை சொல்லி பணிந்து முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் நண்பு பிள்ளைகளே நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கறதுல எந்த குறைவும் இருக்கக்கூடாதுங்க காசு பண்ணதை நான் சொல்லலை நம்முடைய ஆத்மாவினுடைய அந்த இயல்பை சொல்கிறேன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை சொல்கிறேன் உங்களுடைய கரம் தூக்கணும்னா இந்த கையை இவ்வளோ தூரம் தூக்கினா போதுமா இந்த கையை இவ்வளோ தூரம் தூக்கினா போதுமா அந்த கேள்வியே வேண்டாம் ஆண்டவருக்கு நீ நிறைவாய் கொடுக்கிற போது அவர் உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார் இதோ இந்த பாடல் வழியாக ஆண்டவரை இன்னும் அதிகமாக நம்ம போற்றி புகழ இருக்கிறோம் இதோ பாடல்கள் நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பாடுறதில்லை ஆலயத்தில் நிறைய பாடல்கள் அப்படியாக பாடப்படுவதனால தான் ஆலயங்களில் ஜெப வல்லமை இருக்கிறது இல்லைங்க ஏன்னா அது ஏதோ ஒரு என்டர்டெய்னிங் சாங் மாதிரி பாடப்படுகிறது இல்லை அதனால தான் நம்ம சொல்கிறோம் கொயர் கிளாஸ் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தான் அவன் பீடத்தில் ஏறணும் ஜெபம் பண்ணிட்டு தான் அவன் மைக்கில் நிற்கணும் அவன் ஜெபிக்காம ஆண்டவருடைய தளத்தில் நின்று பாடுறான் அவன் மீது சாபம் வந்து சேரும் தேவ பிள்ளைகளே இதோ நிறைய இடத்துல கொயர் கிளாஸ்லேருந்து தான் பிசாசு எழும்புவான் ஏன்னா சண்டைகள் அநேக ஆலயங்களில் பிரச்சனை எங்கேருந்து கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா பாட்டு கிளாஸ்லேருந்து கிளம்பும் ஏன் தெரியுமா அங்கே எல்லாம் தனி பெருமையை காட்டுவதற்காக நிறைய பேர் நிற்பாங்க அங்கே வாசிக்கிற வாத்தியம் வாசிக்கிற ஆளிலிருந்து பாடுற கடைக்கோடி பாடகர் வரைக்கும் எல்லா ஆலயத்திலையும் சொல்லலை ஒரு சில ஆலயங்கள் தப்பிச்சிருக்குது ஒரு சில ஆலயங்களில் நல்ல வாஞ்சைக்குரிய பாடல்கள் ஆண்டவருடைய மகிமைக்காக பாடுறவங்க இருக்கிறாங்க இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது ஒட்டுமொத்தமாக அநேக இடத்துல இந்த வேதனையை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளாக எல்லோரையும் அந்த காங்கிரிகேஷனை மாற்றலை அவங்க அப்படின்னா அவங்க பாடுவது ஆண்டவருக்கு இழுக்கு கொடுக்கக்கூடிய காரியம் எல்லாரையும் பாட வைக்கணும் அந்த கொயர் மாஸ்டர் அந்த பாட்டு கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாரும் பாடும்படியான பாடல்களை எடுத்து எல்லாரையும் நாவை திறந்து பாட வச்சா அந்த அபிஷேகம் அவங்களுக்கு போய் சேரும் ஹல்லேலூயா ப்ரைஸ் தி லார்ட் ப்ரைஸ் தி லார்ட் அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் எல்லா பாட்டையும் பாடி கடவுளை திருப்தி பண்ண முடியாது ஆண்டவர் எந்த பாட்டை உன் இதயத்தில் வைக்கிறாரோ அந்த பாடலை நீ பாடி ஆண்டவரை துதிக்கிற பொழுது உனக்கு விடுதலை உண்டு உனக்கு மீட்பு உண்டு உனக்கு மகிழ்ச்சி உண்டு உன்னுடைய அந்த குழப்பமான காரியத்திற்கு இன்று விடுதலை உண்டு ஆகவே நீங்களும் இணைந்து எங்களோடு சேர்ந்து பாடுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்
பங்கெடுத்து ஜெபிக்கிற எண்ணையும் என் குடும்பத்தாரையும் என்னை போன்ற எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. மகிழ்ச்சியின் தைலத்தினாலே எங்களை அபிஷேகிப்பீராக. துன்பத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் கலக்கத்தோடும் ஓடிக்கொண்டிருக்கிற எங்கள் வாழ்வில் நற்கருணை நாதரே நல் ஊற்றாக நீர் பொங்கி வருவீராக. தூய ஆவியாரே எங்கள் எண்ணங்களை நிரப்பி சரியானவற்றை சிந்திக்கவும் சரியானவற்றை செயல்படுத்தவும் ஆற்றல் தருவீராக. இவைகளுக்கெல்லாம் புறப்படமாயிருக்கிற பரிசுத்த தந்தையே, உம்முடைய கரத்திலே எங்கள் ஜெபத்தை ஏந்தி மன்றாடி ஜெபிக்கிறோம். மனமிருங்கும் ஐயா, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் தெய்வமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நிறைய பேர் இந்த மாதிரி ஜெபிக்கிறது ஆண்டவர் பாருங்க நன்றி செலுத்தணும்னா என்னத்துக்கு ஃபாதர் நன்றி செலுத்தணும்னு என்கிட்டே கேட்பாங்க. என்னத்துக்கு நன்றி செலுத்தணும்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாமா? எதுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னு நமக்கு தெரியல. தாயின் கருப்பையில் இருந்தீங்க பாருங்களேன், அந்த நேரத்திலிருந்து கடவுள் ஆரம்பிச்சிட்டார் அவர் கேமை, உன்னோட விளையாடுற கேமை ஆரம்பிச்சிட்டார். உன் தாயின் தந்தையும் உன்னை அறியலையே, நீ குழந்தையாக இருந்தப்போ வயிற்றில் இருந்தப்போ, அப்போது நீ ஒரு பிஞ்சு குழந்தையாக உருவான அந்த நேரத்தில் எம்பிரியோன்னு சொல்லுவாங்க, அதுதான் ஒரு ஃபீட்டஸ், அது ஒரு ஒரு உயிருள்ள ஒரு ஒரு சதைப்பிண்டம், அது உயிர் இருக்குது ஆனால் இட்ஸ் நாட் எ ஃபுல் ஃப்ளெஜ்டு பேபி, ஒரு உயிராக இன்னும் உடலாக மாறலை, ஆனால் அது ஒரு சதைப்பிண்டம், ஆனால் உயிர் இருக்குது. முதல்ல ஹார்ட்டு தான் உருவாகுதான் பாருங்களேன் குழந்தைகளுக்கு, நமக்கெல்லாம் முதல்ல ஹார்ட்டு தான் உருவாகுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்க கடவுள் எல்லாத்தையும் அழகாக வச்சுருக்கிறார் பார்த்தீங்களா. நான் எதுக்கு நம்ம எதுக்கு எல்லாத்துக்கும் தொட்டதுக்கும் நூறுக்கும் இதயம் இதயம்னே சொல்கிறோம், அந்த இதயம் தான் அழகாக ஆண்டவர் முதல்ல வைக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதயத்தால் கடவுளை நினச்சி பார்க்கணும். அடிப்படையிலிருந்து நீ தாயின் கருவில் உருவான அந்த நேரத்திலிருந்து நம்ம நினச்சி பார்க்கணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிச்சிங்கன்னா உன் வாழ்நாள் பூரா போதாது. ஒரு நாள் வெளியில் போகிறோம் வரோம், நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் போனேன் வந்தேன் எனக்கு ஒன்றும் ஆகலை. நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஃபாதர் நான் ஓரமாக தான் ஃபாதர் நின்னேன், வந்து விட்டாம பாருங்க வண்டியை. தேவைப்பிள்ளைகளை நடக்குதில்லை, நம்ம பார்த்துருக்குறோமே கேட்டிருக்கிறோமே, நமக்கே சில வேலைகள் அது நடந்திருக்கேன். போகிற ஒரு கல் தடுக்கி விட்டு எங்கேயோ விழுந்தோம்னா மண்டை அடிபோச்சு செத்து போயிரு, டூவீலரில் போகிறாங்க திடீர்னு ஒரு கல் தட்டி விட்டு கீழே விழுவுறாங்க, பார்த்தா மண்டை அடிபட்டுச்சு அவங்க இறந்துடுறாங்க. எவ்வளோ ஒரு சில அசம்பாவிதங்கள் எல்லாம் ஒரு எளிய விதமாக நடக்குது, ஆனால் பெரிய ஆபத்து அது. ஆனால் அப்படி நடந்த விதம் அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலையே. கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சுட்டாரு. கடவுள் என்றைக்காவது சொல்லியிருக்காரா, நான் தான்ப்பா உன்னை கூட்டிகிட்டு போனேன், நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது நான் வீட்டில் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். அப்போ இந்த வசியம் பண்ணுவாங்க ஆட்கள்லாம், வசியம் பண்ணி ஆட்களை அப்படியே அவங்க பக்கமாக இழுத்துட்டு போகிற அந்த வேலையெல்லாம் செய்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணார், நான் அப்படி வரதை பார்த்துட்டு ஓரமாக நின்று என்னை பார்த்துட்டே இருந்தான். நான் அவரை பார்த்துட்டு பார்க்காத போல் எனக்கு என்ன அவர் யாரோ நிற்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டே இருந்தேன். திடீர்னு அந்த ஆள் என்னை கூப்பிட்டுச்சு, தம்பி ஒரு நிமிஷம் நில்லுங்கப்பா, நான் ஏதோ கேட்குறாரு போலக்கு என்னங்கய்யா அப்படின்னு, இது தங்கம்மானு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு குண்டு மணியை என் கையில் போட்டார். நான் பாருங்கள் நல்லவேளை நம்ம நார்மலாக எப்படி வாங்குவோம், அவர் அப்படி தான் கொடுத்தாரு. அந்த குண்டுமணி நடுவில் பிடிச்சிருக்கிறாரு, இந்தாப்பா அப்படின்னாரு. ரெண்டு பக்கமும் அதில் ஏதோ பவுடர் மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், அதை இப்படி வாங்காமல் கடவுள் இதெல்லாம் நமக்கு செஞ்சுருக்கிறாரு, நம்ம நினச்சிக்கக்கூடாது, நம்ம தான் செஞ்சு நமக்கு என்ன நடக்குதே தெரியாது. கையை நீட்டிட்டேன், இல்லைப்பா இந்த விரல் கையில் பிடிப்பாடினார், இல்லை போடு இதில் போடுங்க அப்படின்னு. வாங்கிட்டு நான் இப்படி யோ இப்படி கையில் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன் பாருங்கள், அப்போ தான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிற லூசு பயில, எவனாவது கோல்டு எடுத்தானா உன்கிட்ட காமிப்பானாடா, அவன் யாருன்னே தெரியல, அவன் வந்து உன்கிட்ட காட்டுறான்னு நீ வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த குண்டு மணியில் இருக்கிற சைடில் இருந்து அந்த அந்த பவுடரை நான் தொடலை, அது என் கையில் உருண்டுக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் பேசிட்டார் உடனே, உடனே சொன்னேன் புடுறா அப்படின்ன, இந்த புடியா முதல்ல அப்படின்ன, அவன் வாங்க மாட்டேன்னா பிடிக்கிறியா இல்லை தூக்கி போட்டுருவான்னு உடனே கை நீட்டிட்டான். பாருங்கள் கடவுள் நம்மளை எப்படியெல்லாம் அவன் நம்ம போக விட்டு என்னை பார்க்குறான். நம்ம திரும்பி ஏதாவது ரியாக்ட் பண்ணுறோமா, ஏதாவது நடக்குதா நமக்கு, இதான் நம்ம நம்மளால் தான் காப்பாற்றிட்டாரே நம்மளை. தெய்வ பிள்ளைகளை இதை மாதிரி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்குறேன், ஒன்று ஒன்றா யோசனைக்கு வருது, ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுருக்காரு, நிற்க வச்சுருக்காரு. அழியணும்னு நினச்சிருந்தா அவர் முகத்தை திரும்பியிருந்தாலும் நம்ம என்றைக்கோ அழிஞ்சு போயிருப்போமே. அப்போ கடந்து வந்த பாதையெல்லாம் திரும்பி பார்த்து நன்றி செலுத்தணுங்க. நீ நன்றி செலுத்த செலுத்த நிறைய ஆசீர்வாதங்கள் உன் வீட்டுக்குள்ளே கொட்ட ஆரம்பிக்கும். வேறு ஒன்றுமே கடவுள் கேட்கலை, அவர் வேறு ஒன்றும் நீ ஓடி போய் நச்செய்தியை அறிவிக்கிற வேலையை செய், அதை போய் நீ சொன்னீன்னாதான் நான் செய்வேன் அப்படிலாம் சொல்லலை. முதல் படி நீ என்னை துதி, என் உன்னுடைய உள்ளத்தை எனக்கு கொடு, என்னை அன்பு செய்கிறேன்னு சொல், அதுக்கப்புறம் பாரு என் அன்பு எப்படி கொட்டுதுன்னு பாரு, அதுக்கப்புறம் உன்னுடைய நிலைமை அப்படியே உயர ஆரம்பிக்கும். தண்ணி வரும்போது எப்படி படகு மேலே போகுதோ அதே போல் ஆண்டவர் உங்களை தூக்கி கொண்டு போய் எங்கேயோ நிப்பாட்டுவார். நீ எந்த இடத்தில் வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்துல தலை குனிந்தாயோ, அதே இடத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்துகிறாரா இல்லையா பாரு, ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார்.
அனுபவத்தில் பேசுகிறோம். ப்ரைஸ் த லார்ட். எல்லாம் ஆண்டவர் செய்தவைகளை தான் பேசி கொண்டு இருக்கிறோம். செய்வார். எனக்கு செய்கிறவர் உனக்கு செய்ய மாட்டாரா? அவனுக்கு செய்கிறவர் உனக்கு செய்ய மாட்டாரா? புனிதர்களுக்கெல்லாம் செய்தவர் உனக்கு செய்ய மாட்டாரா? ஆண்டவர் செய்வார் பிள்ளைகளே. நாம் என்ன செய்யணும்னா ஆண்டவரை துதிக்கணும். அதைத்தான் இப்போ நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவருக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. அவர் ஆத்மாக்களை அறுவடை செய்யத்தான் ஓடி வந்தார். ஆத்மாக்கள் அறுவடைனா என்ன? ஆண்டவருக்கு உகந்த விதமாக நீங்கள் மாறணும். உன் வாழ்க்கையில் இருக்கிற அசடுகளை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அபிஷேகத்தினுடைய பட்டயத்தினால உன்னை தூக்கி வச்சுக்கோ. உன் வாயிலிருந்து வரக்கூடிய தீய வார்த்தைகளை எடுத்துட்டு ஆண்டவருடைய அபிஷேகமான வார்த்தையை வை. யாரை பார்த்தாலும் சபா சாபத்தின் வார்த்தை, யாரை பார்த்தாலும் மண்ணவாரி இறப்பேன், அவங்க என்ன எனக்கு எதுவும் செய்யலைன்னா அவங்கள நான் உடனே காரி உமிழ்ந்து அவங்கள பற்றி நான் குறை பேசுவேன், அப்படி பேசக்கூடிய நபரா? எல்லாத்தையும் எடுத்துருங்க. புகழ்ச்சி. ஆண்டவரை புகழ்கிட்டே இருந்தீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். நம்முடைய எண்ணத்தில் எல்லாம் ஒரு புதிய சிந்தனை வர ஆரம்பிக்கும். நம்ம புதுசாக ஏதாவது பிரச்சனைகளை உள்ளது நுழைக்க மாட்டோம். ஒரு சில பேர் ஒரு சில இடத்துல பிரச்சனைகளின் அடையாளமாகவே இருப்பாங்க. அவங்களோட யாரும் பேச முடியாது. அவங்கள கண்டா எல்லோரும் ஒதுங்கி போவாங்க. ஏன் இந்த மனுஷன்ட்ட போய் பேசிக்கிட்டு, ஏன் இந்த அம்மாட்ட போய் பேசிக்கிட்டு அப்படின்னு ஒதுங்கி போவாங்க. ஏன்னா உன்னிடத்தில் இருப்பது எல்லாமே தீமையினுடைய அடையாளம். அது உனக்கு தெரியாது. நம்ம மேலே வாடை அடிக்கிறது நமக்கு தெரியாது, அடுத்தவனுக்கு தான் தெரியும். அதே மாதிரி தான் உன் உள்ளம் நாறுறது உனக்கு தெரியாது, உன் ஆண்டவருக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும். ஆகவே தான் நம்மளுடைய அந்த எண்ணங்களை மாற்றணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க திருப்பாடல் சொல்லுது பாருங்க, 14:1, கடவுள் இல்லை என அறிவிலிகள் தம் உள்ளத்தில் சொல்லிக்கொள்கின்றனர். இதை விட தெளிவாக யாரும் சொல்ல முடியுமா? திருப்பாடல் சொல்லுது, கடவுள் இல்லை என அறிவிலிகள் தம் உள்ளத்தில் சொல்லிக்கொள்கின்றனர். அவர்கள் சீர்கெட்டு அருவறுப்பான செயல்களில் ஈடுபடுகின்றனர். நல்லது செய்வோர் எவருமே இல்லை. அன்னுடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. அப்போ இந்த சீர்கெட்ட ஒரு செயல்களுக்குள்ளே ஈடுபடக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடவுள் எங்கே இருக்கார்? சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூவாக எடுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. தொலைக்காட்சியை திறந்தாங்கன்னா டிபேட்டு, அந்த டிபேட்டெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இது என்ன அது என்ன இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூவை பேசுறது. ஆலயத்துக்கு வந்தால் அங்கேயும் கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூ தான். ஏன் ஃபாதர் இப்படி பண்ணுறாரு? ஏன் இப்படி பூசை நடக்குது? ஏன் பூசை இப்படி போர் அடிக்குது? ஏன் சாமியார் இதை இப்படி தூக்குனாரு? ஏன் சாமியார் இப்படி இருக்காரு? ஏன் இந்த ஃபேன் இப்படி ஓடு? பாருங்கள், இதே போல் யூடியூப்பை எடுத்து சரி என்டர்டெயின்மெண்ட் பார்க்கலான்னு அவங்க போனாங்கன்னா அங்கேயும் கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ் தான் தேடுவாங்க. யார் யாரை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, யாருக்கு யாரை காரை முழுந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சகோதரி என்கிட்ட கேட்குறாங்க, இந்த ஒரு ஒரு கருத்து ஒருத்தர் சொல்லிட்டார், அது ஒரு எதிர்மறையான கருத்து, அந்த கருத்தை குறித்து ஒரு ஒப்பீனியன் கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, அவர் என்னுடைய டார்கெட் இல்லை. அவர் என்ன விரும்பினாரோ அதை சொன்னார், அது அவருடைய பாடு, கடவுளுடைய பாடு. என்னுடைய பிரச்சனை அவர் அல்ல, என்னுடைய பிரச்சனை எளிய மக்கள். என்னுடைய பிரச்சனையெல்லாம் ஆண்டவரை நோக்கி பிள்ளைகள் இழுத்துட்டு வர்றது தான். அவருக்கு பதில் சொல்கிறதோ அங்கே பேசுகிறவனுக்கு பதில் சொல்கிறதோ என்னுடைய வேலை கிடையாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற பணி இது தான், நன்மை செய், எளிய பிள்ளைகளுக்கு நான் யாருன்னு காட்டு. இதை நான் செய்து கொண்டே இருப்பேன் சாகிற வரைக்கும். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பணியை நீங்கள் எடுத்து செல்லணும். கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நிறைய பேர் ஆலயத்தில் போவாங்க, உட்கார்ந்துருப்பாங்க, வீட்டில் படம்லாம் மாட்டியிருப்பாங்க, எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஆனால் செயல்பாடுகள் சொல்லும் அவங்க கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவங்க அப்படின்னு. ஆண்டவருடைய வார்த்தை திருப்பாடல் 53:1 சொல்லுது, கடவுள் இல்லை என அறிவிலிகள் தம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கின்றனர். அவர்களுள் சிலர் கெட்டு அருவறுப்பான செயல்கள் ஈடுபடுகின்றனர். நல்லது செய்வார் யாரும் இல்லை. என்னடா சாமியார் வாசியதை திருப்பி வாசிக்கிறாருன்னு பார்க்குறீங்க. திருப்பாடல் 14:1 சொல்லுது, திருப்பாடல் 53:1 சொல்லுது. அப்படின்னா இந்த வார்த்தையை நம்ம ஆழமாக பார்க்கணும். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளையாக இருக்கிறேனா என்று சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பாருங்களேன், இதோ இந்த அருமையான வேளையில் நாம் எதிர்நோக்குங்கிற அபிஷேகம், அதுதான் நம்மளுடைய விசுவாசத்தினுடைய ஒரு கருவியாக இருக்குது. எதிர்நோக்கு. பைபிள் சொல்வது எபிரேயர் 11:1, நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்பிக்கை இல்லாமல் கண்ணால் காணும் உலகமே தெய்வமாக பலர் பார்க்குறாங்க. இன்னைக்கு எது பிரச்சனை? இன்னைக்கு பசிக்கு உணவு கொடுக்கறது தான் பிரச்சனை. அதை தான் பார்க்கணும். போய் கடவுள் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னு பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களாம் சமூக ஆர்வலர்களாக கருதப்படுறாங்க. இந்த இந்த டிவைன் டச் இல்லாமல் அங்கே நீ தோத்துருவேன். ப்ரைஸ் தி லார்ட். ப்ரைஸ் தி லார்ட். ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஆண்டவருடைய உதவியோடு நீ அங்கே போய் தொட்டின்னா உனக்கு வெற்றி.
ஆண்டவருடைய உதவி இல்லாம நீ சமூக ஆர்வலராகவோ இல்ல நல்லது செய்றவனாவோ நின்னா உனக்கு கிடைக்க போறது தோல்வியும் வெறுமையும் தான். மதர் தெரசா இருக்கிறாங்கல்ல, அன்னை தெரசா, அந்த அம்மாட்ட போய் ஒருத்தர் போனார், ஒரு அதிகாரி போனாரா, போய் பார்த்துருக்கிறாரு. அவங்க புண்ணெல்லாம் அப்படியே கையை வச்சு துடைக்கிறது எல்லாம் பார்த்துட்டு அவர் வெறும் ரொம்ப ரோஷமாக இருந்துச்சு. அவர் சொன்னார், நீங்கள் நான் ஒரு கோடி கொடுத்தாலும் இதை செய்யவே மாட்டேன் அப்படின்னாரான். அம்மா சொன்னாங்களா, நீ ஒரு கோடி இல்லை, நீ எனக்கு ரெண்டு கோடி கொடுத்தாலும் நான் இதை செய்ய மாட்டேன், ஆனால் ஒரே ஒருத்தருக்காக தான் இதை நான் செய்கிறேன் அப்படி சொல்லி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் நற்கருணை ஆண்டவரை காட்டினாங்களா, இவருக்காகத்தான் நான் இதெல்லாம் செய்கிறேன். நாங்கள் உங்களை மன்னிக்க சொல்றது, பைபிள் சொல்லுதே மன்னியுங்கன்னு சொல்லுது, விட்டு கொடுங்கன்னு சொல்லுது, இழந்து போன்னு சொல்லுது. எதற்காக, யாருக்காக சொல்ற? குருவானவருக்கா? இல்லை இல்லை, ஏதோ எதிர்நோக்கு. ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் எனக்கு படி அளப்பாருங்க, அவர் எனக்கு உதவி செய்வாரு அப்படின்னு நீ நம்புனீன்னா கண்ணில் தெரியல, எங்கே இருப்பார் தெரியல. ஏதோ சாமியார் ஒரு நற்கரணையை தூக்கி வச்சுட்டு ஆண்டவருங்கிறாரு, இதெல்லாம் இதெல்லாம் உண்மையா அறிவு சொல்லுது. நோ, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு பெரிய அறிஞர் இருந்தார், அவர் சொல்கிறாரு, நான் ஆலயத்திற்குள்ளே வருகிற போது வெளியிலேயே எப்படி நம்மளுடைய காலணிகளை கலட்டி விடுவோமோ அதே போல் என் அறிவையும் நான் வெளியில் வச்சுட்டு வரேன் அப்படிங்கிறார். ஐ ரிமூவ் மை ரீசன் ஆஸ் ஐ ரிமூவ் மை செப்பல் அப்படிங்கிறார் ஆலயத்துக்கு வரும்போது. இது அறிவாளிகள் எல்லாம் சொன்ன விஷயங்கள் பாருங்கள். நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம், கண்ணுக்கு தெரியாது, என்னங்க கடவுள் இருக்கிறார், எங்கே வரார், என்ன செஞ்சார், ஏன் அவர் இப்படி பண்ணலை, ஏன் அவர் அப்படி பண்ணலை, நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம ஒழுங்காக இல்லை, எல்லாமே தப்பாக போயிடுச்சு. ஆண்டவர் எப்போவுமே சரியாக தான் இருப்பார். அதனால தான் சொல்லுது பைபிள் எபிரேயர் 11:1 எதிர் நம்பிக்கை என்பது விசுவாசம்னு வார்த்தையை வச்சுக்கு பாருங்களேன், மாற்றிருக்கிறாங்க. நம்பிக்கைன்னா எல்லாமே நம்பிக்கை தான் போயிடுது, அதனால் வார்த்தையினுடைய அழுத்தம் புரியல. விசுவாசம் என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. அதுக்கு பேர் தான் அந்த விசுவாசம். கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் பார்த்துப்பார் அப்படின்னு நீ நம்புனா அவர் உன்னை கண்டிப்பாக பார்த்து கொள்வார். ப்ரைஸ் தி லார்ட். அவர் உன்னை வழி நடத்துவார், அவர் உன்னை கரம் பிடிப்பார். நம்ம நினைக்கிற மாதிரி உலக காரியத்தினுடைய அபிஷேகத்தெல்லாம் அள்ளி கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு இருக்க மாட்டார். நம்ம நினைக்கிறது பூரா உலகத்தின் பார்வையில், ஆண்டவர் ஆன்மீக பார்வையில் உன்னை பார்க்க சொல்கிறார். உன்னுடைய பார்வை புது பலன் அடையணும், நம்ம புது பார்வை அடையணும். ஆண்டவர் அதுக்குத்தான் நமக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, தர்மியான நேரத்தில் ரோமையர் 8:24 சொல்கிறபடியாக நமக்கு மீட்பு கிடைத்து விட்டது, எனினும் எதிர்நோக்கும் அளவில் தான் அது கிடைத்துள்ளது. கண்ணுக்கு தெரிகிறதை நோக்குதல் எதிர்நோக்கு ஆகாது. எனவே கண்ணால் காண்கிறதை எவராவது எதிர்நோக்குவாரா? அதனால தான் சொல்கிறோம், கண்ணால் காண முடியாத ஒரு அபிஷேகம் இருக்குது, அதை நம்மால் சும்மா வெறுமையாக இல்லை உட்காந்து பார்க்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் தன்னுடைய உடலை அவர் பரிசாக கொடுத்துட்டு போயிருக்கிறார், நற்கருணைங்கிற அடையாளத்தை கொடுத்துட்டு போயிருக்கார். இதை வைத்து நீ பாரு, நானும் தெரியுவேன், நான் செய்த செயல்களும் உனக்கு தெரியணும். நற்கருணை ஆண்டவர் காட்டுகிற ஒரே ஒரு அடையாளம் கல்வாரி மலையில் அவர் சிந்திய அந்த கல்வாரி மலையில் அவர் பரிசுத்த இரத்தத்தை சிந்திய அந்த காட்சியினுடைய அனுபவம். இதை பார்க்குறப்பெல்லாம் நமக்கு அங்கே தான் போகணும் கண்ணு, அங்கே தான் நம்முடைய எண்ணங்கள் போகணும். அந்த இடத்திலிருந்து அவர் உன்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இதோ இந்த பாடல் வழியாக அந்த ஆண்டவரை புகழ்ந்து பாடி இதோ நம்முடைய ஆசீர்வாதத்தை நாம் நிறைவு செய்ய போகிற நேரத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை கிருபையால் நிரப்பும்படியாக இந்த பாடல் வழியாக ஜெபிப்போம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, 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 உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. Hallelujah.
அவருடைய முகத்தை முகத்தின் தரிசனத்தை அவருடைய உள்ளத்தின் தரிசனத்தை காண நீ ஆவலாய் இருந்தேன். நான் ஆண்டவரே கேளு ஆண்டவரே உடைய இதயத்தின் அன்பை நான் காணணும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்பான்னு சொல்லி கண்ணீரோடு நீ கேளு அவர் உதவி செய்வார் பிள்ளைகளே. பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்கும் நீர் வெளிப்படுவீராக ஆண்டவரே. வெளிப்பாடுகளின் தேவன் என்று நாங்களுமே ஆராதிக்கிறோமே, அந்த வெளிப்பாடு இப்பொழுது நிகழ்த்தப்படும்படியாக, இப்பொழுது பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர்கள் வித்தியாசத்தை காணும்படியாக, விடுதலையை காணும்படியாக செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு பிள்ளைகள், இதோ நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் வேதத்தில் நிறைய கிடக்கிறது. நம்ம பைபிள் எடுத்து வாசிக்கிற போது ஆண்டவருடைய அருகிலே நான் வரேன் ஆண்டவரேன்னு அவர்கிட்ட பேசும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாக்கி கொடுக்கிறார். துதிக்கிற இந்த அபிஷேகத்தை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். மகிழ்ந்து களி கூறுங்க, ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதத்தை நீங்கள் அள்ளிக்கிட்டே போகலாம். ஹாலே லூயாங்கிற வார்த்தை பிதாவை துதிக்கிற வார்த்தை. நீ தந்தையை தொட்டுட்டா போதும், மகனும் தூயாவையும் ஓடி வந்துடுவாங்க. அதனால தான் நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் ஹாலே லூயான்னு சொல்லிக்கிட்டே இருங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஹல்லே லூயா வார்த்தை அதனுடைய ஆழத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையானது. ஹல்லல்னா புகழ்ச்சி, ஹல்லல் லூ நாட் டு யூ யா யாஹ்வே. பிதாவோட பேரை சுருக்கமாக வச்சுருக்காங்க, முழுசாக சொல்லக்கூடாது, மரியாதை. அது ஒரு மகிமை. பாருங்கள் ஹாலே லூயான்ற வார்த்தையினுடைய மகிமையை பார்த்தீங்களா? ப்ரைஸ் டு யூ யாஹ்வே. அப்போ பிதாவை துதிக்க வாய் வரலை அப்படின்னா நீ வேறு என்னத்தை செய்ய போகிறோம்? நம்ம பாருங்கள் பிழைப்புக்காக நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோம். நான் மார்க்கெட்டுக்கு இப்போ சில நேரத்தில் போகிறப்போ, மீன் மார்க்கெட்டுக்கு போயிருப்பீங்க, காய்கறி மார்க்கெட் போயிருப்பீங்க, அங்கெல்லாம் பார்ப்பீங்க. எங்களோட இந்தியாவில், வெளிநாட்டில் எப்படி தெரியல, ஆனால் இந்தியாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மீன் மார்க்கெட்டுக்கு போனால் அப்படியே கூவி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, சார் வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். ஏன்னா விற்று முடிக்கணும், இல்லாட்டா நாரி போயிடும் பொழப்பு. கத்திரிக்காயை போட்டு விற்றுக்கிட்டு இருப்பான், கத்திரிக்காய் தெரியும் நமக்கு, பார்த்தா இது கத்திரிக்காய் தான், இது கத்திரிக்காய், இது தக்காளின்னு தெரியும். அப்புறையே அவர் உயிரை விட்டு கத்துருவார் அந்த உட்காந்துருக்கிறவர், கத்திரிக்காய் ஒரு கிலோ 60 ரூபா, ஒரு கிலோ 10 ரூபா, ஒரு கிலோ 10 ரூபா, ஒரு கிலோ 10 ரூபா. ஏன்னா அவர் வயிற்று பிளப்புவது. அன்றைக்கி அந்த மூட்டையை விற்கலைன்னா வீட்டில் சோறு வேகாது, முதல்ல எடுக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு அதுதான் லாஜிக்னா, ஆண்டவர்கிட்ட ஜெயிக்கிறதுக்கும் அதுதான் லாஜிக்குங்கிறத மறந்துடாதீங்க. நீ நாவை திறந்து ஹாலே லூயான்னு சொல்ல மறுத்தினா நீ பிசாசிக்கு அடிமையாக கிடக்கிறேன்னு அர்த்தம். சமீபத்தில் ஒரு சம்பவம், ஒரு ஒரு சாட்சியத்தை கேட்ட ஒருத்தருடைய வேதனையான வார்த்தைகள் ஒருத்தவங்க சொன்னாங்க.
அவங்க சொல்கிறாங்க எங்கள் ஃபாதர் அல்லேலுயான்னு அல்லேலுயாங்கிற வார்த்தை வந்தாலே அவர் அந்த பாட்டை நிராகரிச்சிருவார், அந்த வார்த்தையை யூஸ் பண்ண விட மாட்டார். தேவ பிள்ளைகளை அந்த குருவானவருடைய பிடி எந்த இதுக்குள்ளே இருக்குங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களாக இருந்தாலும் அதே தான், நாங்களாக இருந்தாலும் அதே தான். என்னடா சாமியாரையே சாமியார் சொல்கிறாரேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாளி அல்ல. உண்மை அதுவாக இருந்தால் அவர் மாற்றிக்கொள்ளணும். ஒரு சில ஆலயத்துக்கு போகிற போது குருக்களே சொல்லுவாங்க, இங்கே அல்லேலியா சொல்லாதீங்க, ஊரில் பிரச்சனை வந்துருங்கிறாங்க. நாங்கள் சிரித்து கொள்வது, வேறு என்ன செய்ய முடியும்? தேவ பிள்ளைகளே, பவுலடியார் போய் அந்த கிரேக்க அரங்கத்தில் அவர் அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயம், அது ஒரு கோயில், அதில் நிறைய தெய்வங்கள் வச்சு அவங்க கிரேக்கர்கள் பார்த்திங்கன்னா நியூனஸ் அவங்க புதுசாக இதெல்லாம் வருது அதெல்லாம் ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றுக்கிற போது அவங்க கடைசியாக ஒரு செலவன் வச்சுருந்தாங்க, அதுக்கு தலையே இல்லை. அப்போ பவுலடியார் பார்த்துட்டு சொல்கிறாரு, இதோ அறியாத தெய்வம்னு எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ சொன்னார், நீ இந்த அறியாத தெய்வம்னு எழுதியிருக்கில்ல, இந்த தெய்வத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னாரு. இன்றைக்கி நாங்களும் அதை பற்றி தான் பேசுகிறோம். அறியாதவனுடைய வழிபாட்டு முறையை குறித்து தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். தெய்வ பிள்ளைகளே, எளிய முறை ஆனால் மனசில் பாரம் பார்த்தீங்களா? இதை செய்கிறதுக்கு ஏதாவது பெரிய வழிபாட்டு முறை தேவையா? இப்போ ஒரு திருப்பலி வைக்கணும்னா உடனே அதுக்கு பூசை பாத்திரம் வேணும், நட்கருணை வேணும், ஒயின் வேணும், எல்லாம் வேணும். இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சு செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சாமியார் வேணும், எந்த சாமியார் வருவா வீட்டுக்கு பூசை வைக்க? ஆனால் நீ வீட்டுக்குள்ளே இங்கே நடக்கிற அபிஷேகத்தினுடைய வல்லமையை வீட்டுக்குள்ளே கூட கொண்டு வர முடியும். அதுக்காக பூசைக்கு வராதுன்னு சொல்லலை நான். இதனுடைய அபிஷேகம் இன்னும் ஆழமானது. ஆனால் நீங்கள் கிடைக்காத நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்த அதே வான் படைகளுடைய அதிகாரத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். எப்படி? நீ கையை உயர்த்தி வேற ஒன்றும் சொல்ல வேணாம், ஆலே லூயா ஆலே லூயான்னு சொன்னாலே போதும். பரிசுத்தரனை துதிக்கிற போது, பிதாவை துதிக்கிற போது தூயாவி அவர் அனுப்பி வைப்பார். தூயாவி வந்துட்டாருன்னா அந்த இடத்துல வான் படைகள், வான தூதர்கள் அந்த வீட்டை சூழ்ந்திருந்து ஆண்டவரை மகிமையை அவங்க புகழ்ந்து போற்றி கொண்டே இருப்பாங்க உன்னோட. நீ ஒரு ஆளாக துதிக்கிறதில்லை, ஆயிரம் படைகளோடு சேர்ந்து துதிப்ப. இதுதான் அறிவாளி, ஆண்டவருக்குள் அறிவடைந்தவர்களுடைய நிலை. தேவ பிள்ளைகளே, பைபிள் சொல்லுது, 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுது, இவ்வுலகின் தெய்வம், நல்ல கவனிங்க, இவ்வுலகின் தெய்வம் பிசாசு நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. நம்பிக்கை இல்லாதவர்களுடைய அந்த அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒளியை காண முடியவில்லை. பார்த்தீங்களா? நற்செய்தி ஒளினா என்ன? இதான் வேதம் தான் நற்செய்தி ஒளி. இந்த நற்செய்தி ஒளியை பார்க்க முடியல. அவங்களுடைய ஒளி தான் அவங்க காட்ட விரும்புகிறாங்க. பைபிளில் அல்லேலுயா இல்லாமல் இருக்குதா சொல்லு, நானும் யூஸ் பண்ண மாட்டேன். பைபிளில் இத்தனை தடவை அல்லேலுயா இருக்குது. அப்போ ஒரு மனுஷன் அல்லேலுயாவை நிராகரிக்கிறார் அப்படின்னா அவர் வேதத்தை நிராகரிக்கிறார், நற்செய்தியை நிராகரிக்கிறார். நற்செய்தியை நிராகரிக்கிறார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இவ்வுலகின் தெய்வத்துக்கு அவர் ஏஜெண்டாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்னு அர்த்தம். அவர் யார்? நம்பிக்கை கொண்டிராத அறிவு கண்கள் குருடாகி போன ஒரு மனுஷன். தேவ பிள்ளைகளே, ஆகவேத்தான் சொல்லுகிறோம், நீங்களும் நானும் அவரையும் இவரையும் குறை சொல்லி கொண்டிருப்பதற்காக அழைக்கப்படவில்லை. அதை அறிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ள இப்போ நான் சொல்லுகிறேன், இதில் தவறு இருந்தால் தூக்கி போட்டுட்டு ஓடிப்போ, ஆனால் இது சரின்னு நினச்சின்னா நீ முழங்கால் போடு, ஆண்டவர் நோக்கி கரங்களை உயர்த்து. மாதா தொலைக்காட்சியில் நாங்கள் நல்லா இறை செய்தி கொடுப்போம், பாட்டெல்லாம் பாடுவோம், கரங்களை உயர்த்தி நான் துதிங்கன்னு சொல்லி ஹாலேலூயா ஹாலேலூயான்னு சொல்லும் போது ஃபாதர்ஸுக்கெல்லாம் ரொம்ப விருப்பம். மாதா டிவி ஃபாதர்ஸ் எல்லாம் நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க, வர மக்கள் ஜெபிப்பாங்க, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மூத்தவர், ஒரு பெரியவர் ஒருத்தர் எங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறாரு, எனக்கு சொல்கிறாரு, கடிதத்தில் போட்டிருக்கிறாரு, வானத்து வரைக்கும் கொண்டு போயிடுறீங்க, நல்லா எலவேஷன் நல்லா இருக்குது, ரொம்ப அப்படியே ஹைலி அப்ரிஷியேட்டட் அது. ஆனால் மோட்சம் வரைக்கும் போயிட்டோம், திடீர்னு அல்லேலியாங்கிற நான் தொப்புக்குன்னு கீழே விழுந்துடுறேன் அப்படின்றாரு. ப்ரைஸ் த லார்ட். அவர் அல்லேலியா சொன்னோன்னு கீழே விழுந்துடுறாராம். நீ மோட்சம் வரைக்கும் போயிடலாம், வாசப்படி மூடி இருக்கும், அல்லேலியா சொன்னால் தான் திறக்கும். ப்ரைஸ் த லார்ட். நீ உள்ளே போக முடியும். அதுக்காக நான் அல்லேலியாவுக்கு ஏஜென்ட் கிடையாது. அல்லேலியாங்கிறது கடவுளுடைய வார்த்தை, அவருக்கு நான் ஏஜென்டான்னு பேசிகிட்டு இருக்கிறேன். உனக்கு அபிஷேகம் எங்கிருந்து வருங்கிறத நாம் வேதத்திலிருந்து தான் தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வ பிள்ளைகளே, தர்மியான நேரத்தில் ஆண்டவருடைய கரங்களில் நாம் தவழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
தாய்மடிகள் கிடக்கிற பிள்ளைகளை போல இருக்கிறோம். நாம செய்யறதை செய்தா போதும், ஆண்டவர் அதிகம் அதிகமாக செய்வார். மலாக்கி 3:8 ஆண்டவர் சொல்லலையா, பத்தில் ஒரு பகுதியை நீ கொடுத்து பாரு, அதுக்கப்புறம் வானத்தின் பலகணிகளை திறந்து உன் மீது நிரம்பி ததும்பி வழியும்படி கொட்டுகிறேனா இல்லையா பாரு. அது காசுக்கு மட்டும் இல்லைங்க, ஆசீர்வாதத்தினுடைய காரியத்தை நீ கொட்டுகிற போது, எடுத்து வைக்கிற போது அவர் உன் மீது அபிஷேகத்தின் மழையால் உன்னை நிரப்புவார். ஏன்னா இந்த தெய்வம் யாருமே நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியத்தை செய்தார். மனுஷங்க யாருமே நினைத்து பார்க்கல. ஒரு கடவுள் வந்து இப்படி இறப்பாரா, யாரும் நினைத்து பார்க்க முடியல. ஆனால் ஆண்டவர் இறங்கி வந்து கல்வாரி மலையில் ஏறி அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி இந்த பூமியை அவருக்கு தன்மயப்படுத்தி இருக்கிறார், விலை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். இப்போ அவர் மீட்டெடுத்துட்டாரு, இப்போ நீ யார் பக்கம் நிற்கணும்? ஆண்டவர் பக்கம் நின்னா அவர் என்ன செய்வார், அந்த பரிசுத்த இரத்தத்தினுடைய பலனை நீ பெரும்படியா உனக்கும் கொடுப்பார். நீ வேண்டாம்னு சொல்லிட்டீன்னா உன்னை கைப்பிடிச்சு இழுக்க மாட்டார். அதனால தான் இந்த நற்செய்தி எல்லாருக்கும் சொல்ல சொல்கிறோம். இது மனமாத்திரத்துக்கான செய்தி அல்ல, அவர்கள் மீட்படைய வேண்டும் என்பதற்கான செய்தி. ஆகவே தான் இந்த நற்செய்தி எல்லாரும் இயேசு ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்கள் மேலேயும் அந்த பரிசுத்த இரத்தம் வேலை செய்யும். இப்போ இந்த இரத்தம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிற நம்மீது செயல்படும்படியாக, நாம் ஆண்டவருக்குள்ள ஒரு உண்மையான சாட்சியாய் விளங்கும்படியாக ஆண்டவர் நம்மளை மாற்றணும். நாம வெக்கப்படாம ஆண்டவரை துதிக்கணும், அதன் வழியாக அபிஷேகத்தை உள்ள வாங்கி கொள்ளணும், பெற்றுக்கொண்டதை நாம நிறந்து எல்லாருக்கும் கொடுக்கணும். ஆண்டவர் கொடுக்கிறத பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற எல்லா பிசாசினுடைய தடைகள், கட்டுகளுக்குள்ளே கிடக்கிற பிள்ளைகளுடைய அந்த மந்திர தந்திர கட்டுகள், பாவ சாப கட்டுகள், இன்னும் பொருளாதார வேதனையினுடைய கட்டுகள், பணம் என்கிற பிசாசின் கட்டுகள், அதிகாரம் என்கிற அந்த கட்டுகள், இச்சைக்குரிய கட்டுகள், எல்லாவற்றையும் இந்த இரத்தம் இப்பொழுது உடைத்தறியும்படியாக எல்லோரும் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே ஹல்லேலூயா ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே ஆமென் ஹல்லேலூயா ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே ஆமென் ஹல்லேலூயா ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே ஆமென் ஹல்லேலூயா பரிசுத்த ரத்தம் பாயட்டும் ஐயா, ரத்தம் ஜெயமாய் மாறட்டும், பிள்ளைகள் எல்லோரும் விடுவிக்கப்படட்டும், கட்டுகள் விலகட்டும் ஆண்டவரே, பிசாசின் தீமையினுள் கட்டுகள் விலகி ஓடட்டும், பிள்ளைகளை விடுவிக்கிற பரிசுத்த ரத்தமாய் பாயும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே நன்மைகள் உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்திலே நன்மைகள் உண்டு. இயேசுவின் ரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய், இயேசுவின் ரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் வல்லமையை பெற்றிடுவாய். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே ஹல்லேலூயா ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே ஆமென் ஹல்லேலூயா ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே ஆமென் ஹல்லேலூயா ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயமே ஆமென் ஹல்லேலூயா ஆமாண்டவரே உம்முடைய ரத்தம் ஜெயமாய் மாறுகிறது. இதோ என் பிள்ளைகள் கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள், பாவ நாட்டங்களிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இதோ வல்லமையான ஆவியானவர் இதோ என் பிள்ளைகளின் மீது பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவின் இரத்தத்திலே அன்பு உண்டு, இயேசுவின் இரத்தத்திலே ஆறுதல் உண்டு, இயேசுவின் இரத்தத்திலே அன்பு உண்டு, இயேசுவின் இரத்தத்திலே ஆறுதல் உண்டு, இயேசுவின் இரத்தத்திலே
இயேசுவின் இரத்தத்திலே ஆறுதல் உண்டு, இயேசுவின் இரத்தத்திலே அன்பு உண்டு, இயேசுவின் இரத்தத்திலே ஆறுதல் உண்டு. இயேசுவின் இரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் ஆறுதலை பெற்றிடுவாய், இயேசுவின் இரத்தத்தை பெற்று கொண்டால் நீயும் ஆறுதலை பெற்றிடுவாய். இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயமே. பரிசுத்த இரக்கத்திற்கு முன்பாக பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம் அப்பா. கண்ணீரோடு நிற்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் காணும் ஆண்டவரே. கவலைகளோடு நிற்கிற நம்முடைய பிள்ளைகளின் மீது நீர் இரக்கமாயிருந்தருளும் ஆண்டவரே. கொரோனா என்கிற இந்த வேதனையினுடைய அந்த காரியம் எங்களை கடந்து வந்த பொழுது நாங்கள் நிலைகுலைந்து போனோம் ஆண்டவரே. இதோ இன்றைக்கும் சென்னை பகுதிகளில் எல்லாம் இதோ அந்த காரியமானது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற வேதனையை பார்க்கிறோம். இன்னும் பல தேசத்திலே இன்னும் அவர்கள் நிறைவான வாழ்வுக்குள்ளே கடந்து வர முடியாதபடிக்கு ஆண்டவரே வேதனையினுடைய உச்சத்தை அவர்கள் சந்தித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எல்லோரும் நம்முடைய கரத்தில் எப்போ கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, இதோ அந்த நோயினுடைய வேதனை என்னவென்று கூட அறிய முடியாத நிலையில் இருக்கிற சிறு குழந்தைகள் முதல் வாலிபர்கள் பெரியவர்கள் எல்லோரையும் இங்கே ஆசீர்வதிங்கப்பா. ஒரு விஷயம், அந்த பிள்ளைகளின் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற மன உளைச்சல் வேதனை மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்த இரத்தம் பாயட்டும் ஆண்டவரே. இதோ இந்த நோயின் மீது அப்படி பரிசுத்த இரத்தம் பாய்ந்து இதோ இந்த பூமியை விடுவிக்கட்டும் அப்பா. இதோ போதும் ஆண்டவரே, எங்கள் ஜெபம் கேட்க மாட்டீரோ, எங்கள் கண்ணீரை காண மாட்டீரோ, கவலையோடு நிற்கிற பிள்ளைகள் எங்கள் மீது இரக்கமாயிருக்க மாட்டீரோ ஆண்டவரே. நீர் எவ்வளவு பேரன்பு உள்ளவர் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. கோபம் கொள்ள நீ தயங்குபவர் என்றெல்லாம் வாசிக்கிறோமே.
ஆண்டவரே நீர் இப்பொழுது இரக்கமாயிரும் ஆண்டவரே வாழ்வை இழந்து நிற்கிற பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இதோ துன்பத் துயரத்திலே சிக்கொண்டு தவிக்கிற பிள்ளைகளின் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே கணவன் மனைவியினுடைய அந்த அன்புறவிலே ஒற்றுமை இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அதோ அந்த அப்படியாக மன்றாடி தவித்து இதோ குடும்பத்தை விட்டு வெளியேறவும் முடியாமல் இந்த குடும்பத்தில் இணைந்து வாழவும் முடியாமல் தவித்து கிடக்கிற பிள்ளைகளின் மீது நீருடைய ஆவியின் வல்லமையை ஊற்றுவீராக ஆண்டவரே தனித்து கிடக்கிற பிள்ளைகள் கணவனை விட்டு விலகி நிற்கிற பிள்ளைகள் மனைவி மார்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக உடைய திட்டத்தின்படி செயல்பட அவர்களுக்கு ஆற்றல் தருவீராக ஆண்டவரே திருமணம் நடைபெறவில்லையே என்று ஏங்கி நிற்கிற பிள்ளைகளின் மீது நீர் இரக்கமாக இருப்பீராக அவர்களுக்குரிய வாழ்வை நீரே வாக்களிப்பீராக ஆண்டவரே வழிகாட்டுகிற தெய்வம் நானே வழி நானே உண்மை நானே உனக்கு உயிர் என்று எங்களுக்கு சொன்னவரே இதோ அந்த பிள்ளைகளுக்கு நீர் வழியை காட்டும்படியாய் செபிக்கிறோம் கர்ப்பத்தின் வாசல் இன்னும் திறக்கப்படவில்லை எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஆண்டவரே கர்ப்பத்தை நோக்கி எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த கவலையை நோக்கி கவலையங்கி நிற்கிற மலடி என்கிற வேதனையோடு நிற்கிற அந்த மகளின் மீது நீர் இரக்கமாயிருப்பீராக அநேகரை தொடுவதற்காய் நன்றி அப்பா இன்று அவர்களுடைய கர்ப்பத்தின் கதவுகளை நீர் திறப்பதற்காய் நன்றி ஆண்டவரே அவர்கள் இப்பொழுது உம்முடைய வாக்கை பெறுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே விடுதலையின் வாக்கை பெறுவதற்காய் நன்றி அப்பா குடும்பங்கள் அபிஷேகத்தின் ஆசீர்வாதத்தின் வார்த்தையை பெறுவதற்காய் நன்றி கிருபை கொள்ளை நிரப்புகிற தேவனே குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கல்வி தலங்கள் எல்லாம் ஆண்டவரே மூடப்பட்டு குழந்தைகளுடைய அறிவு நிலைகள் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டு கிடக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே அந்த குழந்தைகளை எப்படி சமாளிப்பது என்று தெரியாத நிலையில் சிக்கி தவிக்கிற தாய்மார்களுக்கு தந்தையர்களுக்கு ஞானத்தை பொழிவீராக அந்த குழந்தைகளுக்கு நன்மையானவைகளை கற்றுத்தருகிற காலமாக இந்த காலத்தை அவர்கள் பயன்படுத்துவார்களாக ஆண்டவரே அந்த குழந்தைகள் அன்பு நெறியில் வளர தேவரீர் உதவி செய்வீராக ஆண்டவரே முதியோர்களை எப்போ கொடுக்குறோம் ஆண்டவரே வயதானவர்களும் இதோ இந்த நேரத்திலே கொரோனா நோய்க்கு அடிக்கடி அவர்கள் ஆளாகக்கூடிய பாத்திரங்களாக இருக்கிறபடியாக அவர்களை ஆசீர்வதிப்பீராக இதோ ஆண்டவரே இந்த தடைப்பட்டிருக்கிற நாட்களில் எல்லாம் எத்தனையோ பேர் ஆலயத்தை மூடிவிட்டு அமைதியாய் உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் எத்தனையோ குருக்கள் ஆண்டவரே தங்களால் முடிந்த உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே எத்தனையோ ஊழியக்காரர்கள் தங்களால் முடிந்த காரியத்தை ஊடகத்தின் வழியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் அவருடைய குடும்பத்தை எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆலயத்திற்கு போக முடியவில்லையே என்று ஏங்கி கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் இரக்கத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக இரக்கத்தின் தெய்வம் அவர்களை நிரப்புவீராக கிருபையின் ஆவி நிரப்புவீராக பரிசுத்த வல்லமை நிரப்புவதாக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டிருக்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம் இதோ எங்களுடைய ஜெபம் விண்ணகத்தின் பலகனிகளை எங்களுக்காய் திறந்திருக்கிறது அங்கிருந்து நீர் எங்களுக்கு கொடுக்கப் போகிற ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே எங்கள் மீது ததும்பி வழியும்படியான அந்த ஆசீர்வாதம் நிறைவாக எங்களுக்கு கிடைக்கப் போவதை நினைத்து மகிழ்ந்து நன்றியோடு கூடிய இறை வேண்டலாக இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் 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 வழிவை வாழ்த்து யாவும் மகன்
அப்பம் அளித்தீரே. இனிமே எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு நீர் விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் உங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து ஜெபித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். திருச்சி அருங்குடை இல்லம் என்கிற யூடியூப் சேனல் இதோ எங்களுடைய இல்லத்திலிருந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சேனல். ஆகவே நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் அதிலே எங்களுடைய நிகழ்ச்சிகளை கண்டு ஆண்டவருக்குள்ளே இன்னும் அதிகம் ஆழமாக நீங்கள் கடந்து செல்ல உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அநேகருக்கு இந்த இறை செய்தியை இந்த நாட்களில் எடுத்து சென்று மனமாற்றத்திற்கான ஒரு நல்ல கருவியாக நீங்களும் திகழ உங்களையும் ஆசித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். காட் பிளெஸ் யூ.